எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இன்றைய சூழ்நிலையில் வந்து ஒரு சிறு சிறு வார்த்தைகள் கூட இணக்கமில்லாத வார்த்தைகளாக இருந்தால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அது படித்தவர்கள், படிக்காதவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் எந்த வார்த்தையும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவருக்கு எதிராக பேசிய வார்த்தைகள் அவர்களை மிகவும் காயப்படுத்துவதாக அவர்கள் நினைத்து பல நேரங்களில் உறவுகளை துண்டித்தது மட்டுமல்லாமல் தன்னுடைய உயிரையே துண்டித்துக் கொள்கிறார்கள். ஆக உங்களுடைய தாங்கும் திறன், இந்த உலகம் எப்பொழுதும் பல்வேறு விமர்சனங்களை கொடுக்கும். அந்த விமர்சனங்களை யார் தனக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்களோ, அதாவது விமர்சனங்கள் மூலமாக தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடியவர்கள் என்றென்றும் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். விமர்சனமே என்னை யாருமே சொல்லக்கூடாது என்று அவர்களுக்குள் ஒரு மனக்கோட்டையை வைத்து கொண்டு, அவர்களுக்குள் ஒரு எல்லை வைத்து கொண்டு வாழக்கூடியவர்கள் சிறு சிறு வார்த்தைகள் கூட அவர்களை பாதித்துவிடும். கணவன் மனைவி பிரச்சனையும் கூட இன்று சிறு வார்த்தைகள் எப்பொழுதும் ஒவ்வொருவரும் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், தங்களுக்கு பிடித்தமான வார்த்தைகள், பிடித்தமான குரலில், பிடித்தமான பாணியில் பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அது வாழ்க்கையில் என்பது நடக்காத ஒரு விஷயம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியுள்ளது. அந்த சமாளிக்கும் பிரச்சனையினால் அவர்களுக்கு வார்த்தை மாறுபாடு, உள்ள மாறுபாடு, உணர்ச்சி மாறுபாடு ஏற்படும். அப்போ அந்த உணர்ச்சிகளெல்லாம் விட்டுவிட்டு இவர்களிடத்தில் வரும்பொழுது அமைதியாக, அன்பாக, இவர்களுக்கு மேல் யாரும் இல்லாத அளவுக்கு இவர்களை தூக்கி வைத்து புகழ்ந்து பேச வேண்டும் என்று நினைப்பது தான் இன்றைய உறவு சிக்கலில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது. ஆகவே நிறுவனமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, பல்வேறு சூழல்களில் ஏற்படும் நெருக்கடிகளை சமாளிக்க முடியவில்லை என்றால் அது மன அழுத்தத்தை உருவாக்கிவிடும். அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபட ஒற்றை சொல் போதாது. ஒரு மன அழுத்தம் ஏற்படுகிறது சொன்னால் அந்த அழுத்தத்துக்கான பல காரணங்கள் இருக்கும். அந்த காரணங்கள் உங்களுடைய இளம் வயதிலிருந்து ஏற்பட்ட தொகுப்பினுடைய வெளிப்பாடாக இருக்கும். ஆகவே ஸ்ட்ரெஸ் கிளினிக் என்பதை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் தவறான அனுபவங்கள், தவறான மனிதர்களை சந்தித்தது, இதையெல்லாம் உங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் அதற்கான உளவியல் சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியம். நண்பர்களே, பெரும்பாலும் இன்றைய சூழ்நிலையில் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் அவர்கள் வேலை செய்யும் இடத்திலேயே வாழ்கிறார்கள், அவர்களோடு மட்டும் தொடர்பு கொள்கிறார்கள். அந்த தொடர்பும் அஃபீஷியல் என்று சொல்லக்கூடிய அலுவலகம் சார்ந்தே உள்ளது. அவர்கள் தமாசாக பேசினாலும் அல்லது அவர்களுக்கு பிடித்த மாதிரி பேசினாலும் அந்த வார்த்தை எல்லைக்குள்ளே இருந்து விடுகிறார்கள். புதிய நபர்களை சந்திப்பது, உறவு சார்ந்த நபர்களை சந்திப்பதை அவர்கள் நிறுத்திக் கொள்கிறார்கள், அதை தடுத்துக் கொள்கிறார்கள், விரும்புவதில்லை. நாம் எப்பவுமே மனித மிருகம் என்று சொல்வார்கள், ஹியூமன் அனிமல்ஸ். நாம் நம்மளுடைய உறவுகளுக்கு அப்பால் புதிய மனிதர்களோடு பழகும் பொழுதுதான் அவர்களை கையாளும் திறனை நாம் புரிந்து கொள்ள முடியும், அல்லது நம்மளுடைய கையாளும் திறன் எவ்வாறு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். உறவுகளற்ற சூழ்நிலை, நட்பற்ற சூழ்நிலை தான் ஒரு மனிதனை உளவியல் ரீதியாக தனிமைப்படுத்தி விடுகிறது. ஆகவே பிரச்சனைகளை கையாள்வதற்கும் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கும் பல்வேறு வேறுபாடுகள் இருக்கிறது. உங்களுடைய மனசில் எப்போல்லாம் வந்து அழுத்தம், யாராவது சொல்லக்கூடிய வார்த்தைகளோ அல்லது பிறர் சொன்னதாக சொல்லக்கூடிய வார்த்தைகளோ உங்களுடைய மனதில் அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது, தூக்கமின்மையை உருவாக்குகிறது, வேதனையை உருவாக்குகிறது, ஏன் இப்படி நடந்தது என்று பல கேள்விகள் உங்கள் மனதுக்குள் உருவாக்கி கொண்டே இருக்குது என்று சொன்னால் உங்களுடைய அழுத்தம் அதிகமாகிவிட்டது என்று பொருள். இதிலிருந்து விடுபட ஸ்ட்ரெஸ் கிளினிக் என்பதை எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் உருவாக்கியுள்ளது. இதிலிருந்து விடுபட்டு உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக வாழ எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள்.